அவரை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற தகவலை கூட இன்ன வரைக்கும் சொல்லல. ஏன், அவர் என்ன ஏதாவது ஒரு தீவிரவாதியா, இல்ல எதனாவது கஞ்சா கடத்தினாரா, இல்ல எதனாவது இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங்ல தான் ஈடுபட்டிருக்காரா, எதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க? இது நேத்து வந்து ஒரு நடந்த ஒரு நேத்து முன்தினம் வந்து நடந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து அவர் இன்னொரு முக்கியமான விஷயமா பேசியிருக்காரு. ராஜராஜ சோழன் அவர்களை பத்தின தேனியில கிடைச்ச ஒரு போலீஸ் அப்போ இந்த தமிழக அரசுங்கிறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிர்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ, எப்படி இவங்க அப்பா கலைஞர் சொன்னாங்க பாருங்க, உம்மென்றால் வனவாசம், ஏனென்றால் சிறைவாசம்ன்ற மாதிரி இந்த இதை வந்து இப்போ இவங்க ரொம்ப அழகாக இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே நடிகர் பிரகாஷ் ராஜ் கேட்குறாரு, இது என்னங்க, இது ஒரு சின்ன விஷயம், இதை வந்து நீங்கள் ஏன் வந்து பெரிய லெவலில் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்துக்களுக்கு வந்து அது தக்காளி சட்னி, மற்ற மதத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அது ரத்தமா? அதுக்குதான் பவன் கல்யாணம் தெளிவாக பேசியிருக்காரு. இதே ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா, அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பிரசாதத்தில் ஒரு பன்னி கொழுப்பு கலந்துருந்தா, ஏதோ ஒரு இது கலந்துருந்ததுன்னா, இன்னாரும் ஒட்டுமொத்த இந்தியாவும் எந்திரிச்சு என்ன பண்ணியிருக்கீங்க? நம்ம கடவுள்களை மதிக்கிற, நம்மளோட கடவுள் கொள்கைகளை மதிக்கிற, நம்மளோட கலாச்சாரம் மதிக்கிற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டீங்கன்னாதான் நம்மளோட கோவில்கள் ஒழுங்கா நடக்கும். அதை விட்டுட்டு நம்மளோட கோவில்கள் வேற, வழிபாடு வேற, அரசியல்ல போடுற ஓட்டு வேறன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்மளோட கோவில்களுக்கு என்னைக்குமே விடுவிகளோ பிறக்காது. இதை கோவிலுக்கு போற ஒவ்வொரு பக்தர்களும் உணரணும். இங்க நீங்க அரசியல் பண்றதுக்கு 1000 காரணம் இருக்கு, 1000 விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணுங்க. ஆனா எங்க கடவுளை வச்சு யாரும் அரசியல் பண்ணக்கூடாது. இங்க தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி வேணா இருக்கட்டும், ஆனா கடவுள் இல்லையான்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து ஓட்டு கேட்க கூடாது. நமக்கு தினம் 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 எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம், கூட்டு பலாத்காரம் சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. நீங்களாம் முன்னாடி என்ன சொல்றீங்க, வடக்க பாருங்கடா, மத்திய பிரதேச பாருங்கடா, உத்தரப்பிரதேச பாருங்கடா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெளியே நடக்க முடியுதா? பெண்கள் வெளியே போக முடியுதா? இது ஒரு அன்பில் மகேஷ் அவர்களோட டிரைவர் வந்து திருச்சியில் ஒரு பெண்ணை வந்து 5 பேரோட சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாரு. எங்கேயாவது வெளியில் வந்துச்சா, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? அப்போ நீங்க என்ன மாதிரியான ஆட்சி நடந்துட்டு இருக்கு? இந்த ஆட்சி முழுக்க 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 இந்த தமிழக பெண்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எதிரான ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதுவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கணும். இந்து பக்தர்கள் அனைவரும் கேள்வி கேட்கணும் எந்திரிச்சு. அரசாங்கத்துக்கு நம்ம கோயில்களுக்குள்ள எந்த வேலையும் கிடையாது. அரசு நம்ம கோயில்களை விட்டு வெளியே போயே ஆகணும். அதுக்கான நேரம் இது. இப்போ நீ எங்க உட்கார சொல்றோமோ அங்க உட்காரணும், எதுல உட்கார சொல்றோமோ அதுல உட்காரணும். அதுதான் இவங்களோட சமூக நீதி. நீங்க மாமன்னன் படம் பாத்தீங்கன்னாவே தெரியும், அந்த மாமன்னன் படத்துல முழுக்க முழுக்க அவங்க கட்சியை பத்தி தான் காமிச்சிருப்பாங்க. சமூக நீதியெல்லாம் வெளியில தான் பேசுவாங்க. அவங்க அந்த செருப்பை கழட்டி வச்சுட்டு வர மாதிரி அந்த சமூக நீதியெல்லாம் வெளியிலே கழட்டி வச்சுட்டு உள்ள வந்துடணும். உள்ள போனா அவங்களோட நீதி, இவங்க சோஃபால உட்காந்துப்பாங்க, அவங்கள நிக்க வச்சு பேசுவாங்க, இது எல்லாமே பண்ணுவாங்க. டிஎன்எஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா காலையில் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் வந்துட்டு காவல்துறை அதிரடியாக கைது செய்து கடலூருக்கெல்லாம் அழைத்து செல்வதாக தகவல் வந்திருக்கு. கைதின் பின்னணி வந்துட்டு அவர் குடும்பத்தினருக்கு இது வரைக்கும் காவல்துறை தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதுதான் தொடர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்துகிட்டே இருக்கு. இவங்களை பத்தி யாராவது எதிராக பேசினாலோ, இல்லை ட்வீட் போட்டாலோ, இல்லை ஒரு யூடியூப்ல பேட்டி கொடுத்தாலோ, உடனே அவங்களை தேடிட்டு போய் அரெஸ்ட் பண்றது. இன்னொன்று, ஒருத்தவங்களை கைது பண்றதுன்னா அதுக்கான என்ன நடைமுறைகள் அப்படின்றத கோர்ட் பலமுறை சொல்லியிருக்கு. எந்த காரணத்துக்காக அரெஸ்ட் பண்றோம் அப்படின்றத வந்து அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றது இருக்கு. இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த காரணம் அப்படின்னு சொல்லலை. இப்போ வரைக்கும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற தகவலை கூட இன்ன வரைக்கும் சொல்லல. ஏன், அவர் என்ன ஏதாவது தீவிரவாதியா, இல்ல எதனாவது கஞ்சா கடத்தினாரா, இல்ல எதனாவது இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங்ல தான் ஈடுபட்டிருக்காரா, எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? ஓபனா இந்த காரணத்துக்காக உங்களுக்கு கைது பண்றோம்னு சொல்லி அவங்க ஃபேமிலிக்கு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி இங்க வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது என்ன லீகலா அவங்க இது பண்ண போறாங்களோ அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. ரெண்டாவது, மோகன் பகவத் அவர்கள் தொடர்ந்து இப்ப இதெல்லாம் வந்து இந்த இந்து மக்களுக்காகவும் இந்த பக்தர்களுக்காகவும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப இந்த திருப்பதி லட்டு விஷயத்துல கூட அவர் நிறைய வந்து அதுக்கு சம்பந்தமா ட்வீட் போட்டிருக்காரு, பேசியிருக்காரு. இன்னொன்னு, பழனி பஞ்சாமிரதம் பத்தி ஒரு சர்ச்சையான கருத்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த நெய் வந்து, இதே நெய் வந்து பழனியிலையும் யூஸ் பண்ணப்படுதோ, அந்த கலப்பட நெய்யா இருக்குமோ அப்படிங்கிற விதத்திலையும் ஒன்று பேசியிருந்தாரு. இன்னொன்று வந்து, அந்த பழனி பஞ்சாமிரதத்தில் வந்து அது ஆண் தன்மை, ஆண்களுக்கு வந்து அந்த இது இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மருந்து கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அப்போ இதுக்காகவா அப்படின்றதும் தெரியல. இந்த மாதிரியான பேட்டி கொடுத்துருக்காரு அதனால அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. இது நேற்று வந்து ஒரு நடந்த ஒரு நேற்று முன்தினம் வந்து நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசியிருக்காரு. ராஜராஜ சோழன் அவர்களை பற்றின தேனியில் கிடைச்ச ஒரு ஓலைச்சுவடி, அது 2010 கிடைச்ச அந்த ஒரு ஓலைச்சுவடி, இப்போ வரைக்கும் அந்த ஓலைச்சுவடி 14 வருஷமாக எங்கே இருக்குன்னே தெரியல. அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வரலாற்று பெட்டகம் அது. அது வந்து அங்கே சுகுமார் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர், அவர் வந்து அவர்கிட்டேருந்து வரலாற்று ஆய்வாளர்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க, தமிழக அரசு கைப்பற்றியிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அது கிடைக்கல. ஆர்டிஐயில் போட்டால் கூட கிடைக்கல.
அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மோகன் பகத் அவர்கள் பேசியிருக்காங்க. அப்போ அதுக்காகவும் இந்த நடவடிக்கையா அப்படின்றது புரியல. அப்போ இந்த தமிழக அரசுங்கிறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிர்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ, எப்படி இவங்க அப்பா கலைஞர் சொன்னாங்க பாருங்க, உம்மென்றால் வனவாசம் ஏனென்றால் சிறைவாசம்ங்கிற மாதிரி இந்த இதை வந்து இப்போ இவங்க ரொம்ப அழகாக இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. இப்போ மோகன் பகவத் அவர்கள் எங்கே இருக்காங்க, என்ன எந்த தகவலுமே இன்னும் தெரிவிக்கப்படலை. இனிமேல் தான் விஷயங்கள் வந்து என்னன்றது தெரிய வரும். இல்லை, இணையத்தில் பெருசாக பேசப்படுகிறது என்னன்னா, அந்த பழனி பஞ்சாமிரதம் சம்மந்தமாக பேசியது தான், அது வந்துட்டு பொதுமக்களுக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் விளைவாக தான் பேசியிருக்காரு மோகன்ஜி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் அப்படின்னா இது தவறான தகவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த காரணத்துக்காக தான் அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இது பண்ணணும். இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை பரப்புனாரு, ஒரு இப்போ வந்து ஒரு இதை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு இதை கிளப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இது பண்ணணும். இன்னொன்று, இதே பழனி பஞ்சாமிரதத்தில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்த பிரசாதத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே பாசம் பிடிச்சி பூஞ்ச பிடிச்சி கிடந்ததா இல்லையா? நீங்கள் ஒரு கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை எந்த அளவுக்கு தூய்மையானதாக சுத்தமானதாக கொடுக்கணும், அதை நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணல? அப்போல்லாம் அதை வந்து எத்தனை பேர் வீடியோ போட்டு எவ்வளோ பேர் மனசு வேதனைப்பட்டாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஒரு பக்தர்கள் கேள்வி எழுப்பினாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறது தானே உங்களோட விஷயம். இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் பாருங்கள் இவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆய்வறிக்கை சமர்ப்பீங்க, கொடுங்க. அதை விட்டுட்டு பேசுகிறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் சர்வாதிகாரம் இல்லையா? இதுதான் ஜனநாயக ஆட்சியா? அப்போ கேள்வி கேட்க பக்தர்களுக்கு உரிமையே கிடையாதா? இப்போ இதே இந்த லட்டு பிரசாதத்தில் பாருங்கள், இந்த விஷயம் வந்து இந்த ஆய்வறிக்கை வந்து எவ்வளோ இந்து பக்தர்களோட உணர்வுகளை புண்படுத்தியிருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு போகிறீங்க, சர்வசாதாரணமாக கேலிங்கிட்டலும் நக்கல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு பக்தை வந்து அந்த ஒரு கோவிலில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு கேட்குறாங்க, அந்த பெண்ணு எந்த அரசியலும் சாராதவங்க, அந்த பொண்ணு சொல்லுது, அந்த அம்மா எனக்கு வந்து இப்போ கோவிலில் வந்து லட்டு வாங்கணும் அப்படின்னாலே எங்களுக்கு மனசாட்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இதில் ஏதோ மாட்டுக்கொழுப்பு ஏதோ கலந்துருக்காங்கன்றாங்க, நாங்கள் வந்து திருப்பதியில் போய் அந்த லட்டு வாங்கிட்டே வரல, சாமியை மட்டும் கும்பிட்டு நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க, இது எங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னா, இது சுனாமியை விட பெருசு அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு அந்த அம்மா. அப்போ இது இந்த வழியை யோசிச்சு பாருங்கள், ஒரு சுனாமி வந்தப்போ எந்த அளவுக்கு நமக்கு ஒரு சோகம் மன வருத்தம் எவ்வளோ உயிரிழப்பு எப்படி நடந்ததோ அந்த அளவுக்கு வேதனையை வருத்தத்தையும் எங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அதுதான் பக்தர்களோட மனநிலை. அந்த அளவுக்கான வருத்தத்தையும் வேதனையும் அது கொடுத்துருக்கு. ஒரு மாட்டு கொழுப்பை வந்து ஒரு கடவுளுக்கு கொடுக்குற கோவிலில் கொடுக்குற ஒரு பிரசாதத்தில் கலக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ விதவிதமாக எங்களை கேலி பண்ணுறதும் கிண்டல் பண்ணுறதும், மாட்டு கொழுப்பு ஒன்று தான், மாட்டு பால் உங்களுக்கு ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இது எங்களோட நம்பிக்கை, எங்களோட நம்பிக்கையில குறுக்க புந்து கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. ஆமா, எங்களுக்கு மாட்டு மூத்திரம் புனிதம் தான், அதை கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இது எங்களோட இந்து தர்மம், எங்க முன்னோர்கள் எங்களுக்கு வழிநடத்தி கொடுத்துருக்காங்க. மித்த மதத்துல இருக்க நம்பிக்கைகளை போய் கேட்க உங்களுக்கு துப்பு இருக்கா? இந்த டாக்டர் ஷர்மிளா கேட்கறாங்க, இதே இந்த புனிதம் படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாட்டு மூத்திரத்தை தெளிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்க போய் மாற்று மதத்தவர்கள் கேட்க உங்களுக்கு யோகிதை இருக்கா? நீ என்ன அவங்களோட இது வந்து இது வந்து மூட நம்பிக்கை இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு மாற்று மதத்தவர்கள் கேட்கறது உங்களுக்கு யோகிதை இருக்கா? இதே நடிகர் பிரகாஷ் ராஜ் கேட்குறாரு, இது என்னங்க, இது ஒரு சின்ன விஷயம், இதை வந்து நீங்கள் ஏன் வந்து பெரிய லெவலில் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்துக்களுக்கு வந்து அது தக்காளி சட்னி, மற்ற மதத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அது ரத்தமா? அதுக்கு தான் பவன் கல்யாண் தெளிவாக பேசியிருக்காரு. இதே ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா, அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பிரசாதத்தில் ஒரு பன்னி கொழுப்பு கலந்துருந்தா, ஏதோ ஒரு இது கலந்துருந்ததுன்னா, இன்னாரும் ஒட்டுமொத்த இந்தியாவும் எந்திரிச்சு என்ன பண்ணியிருப்பீங்க? ஐயோ, சிறுபான்மையினர்களுக்கு எதிரான இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்னு கொதிச்சு எழுந்திருப்பீங்கல்ல. நீங்கள் இப்போ எங்களுக்கு எந்த அநீதிக்காக எங்களுக்கு குரல் எழுப்பவே வேணாம், வாயை மூடிக்கிட்டு இருந்தால் போதும், எங்களோட உணர்வுகளை மேலும் மேலும் புண்படுத்த வேணாம், மேலும் மேலும் எங்களை வந்து சீண்ட வேணாம், அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இப்போ இதுலேருந்து மக்கள் இந்து மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த இந்துக்களுக்கு எதிரானவர்கள் யார் யார்ன்றது, இந்த திமுக, இந்த திக, இந்த திமுக கூட்டணிகளுக்கு அத்தனை பேரும் எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, இந்து பக்தர்கள் மேலே எந்த அளவுக்கு வன்மத்தோடு இருக்கிறாங்க, நம்ம கோவில் மேலேயும் நம்ம கலாச்சாரத்து மேலேயும் நம்மளோட வழிபாடுகள் மேலேயும் எந்த அளவுக்கு ஒரு எகத்தாளத்தோடையும் ஒரு எக்காலத்தோடையும் கேவலமான பார்வை வச்சுருக்காங்கங்கிறத இந்து பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். நீங்கள் ஓட்டு போடுறப்ப நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். நம்ம வீட்டில் வந்து சாமியை மனசார வச்சு கும்பிட்டா மட்டும் போதாது. அந்த அம்மா சொல்கிறாங்க, பெருமாள்னா எனக்கு உயிர் மாறிங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அம்மா கண்ணு கலங்குது. ஏம்மா, பெருமாள்னா உனக்கு உயிர் மாதிரின்னு சொல்கிறீங்க, அதே பெருமாள் ராமருக்கு செருப்பு மாலை போட்டவங்க தான் எனக்கு எல்லாம் சொல்கிறவங்களுக்கு போய் ஏமா ஓட்டு போடுறீங்க, அப்படி நீங்கள் என்னைக்குமே விடுவு காலம் போ
துறக்காது. இதை கோவிலுக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களும் உணரணும். இங்கே நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது, ஆயிரம் விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணுங்கள். ஆனால் எங்கள் கடவுளை வச்சு யாரும் அரசியல் பண்ணக்கூடாது. இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி வேணால் இருக்கட்டும், ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஓட்டு கேட்கக்கூடாது. நமக்கு முன்னாடி கடவுளை கும்பிட்ற முட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஓட்டு கேட்டக்கூடாது. அந்த தெளிவு இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் வந்து முன்னெடுக்கணும். அதுக்கான நேரம் தான் இது. இல்லைனா இப்படி நமக்கு வந்து எவ்வளோ ஒரு மன வேதனையான ஒரு நிகழ்ச்சி, இந்த லட்டில் வந்து கலப்படம் கலந்துருக்கு அப்படிங்கிறப்போ, அது ஒரு மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு அப்படிங்கிறப்போ, மாடு எங்களுக்கு எவ்வளோ புனிதமானது. நாங்கள் வழிபடுற கோமாதாவை வழிபடுறோம், சிவனை கும்பிட்றவங்களுக்கு நந்தீஸ்வரர், இப்படி எல்லா வழிபாட்டிலையும் வந்து நாங்கள் வந்து மாட்டை வந்து வழிபாடு இருக்கும் தெய்வமாக வழிபடுறோம். அப்போ மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னா, அப்போ ஒட்டுமொத்த பேர் இதை வந்து ஒரு கேலி கிண்டல் பண்ணுறதும் இவ்வளோ அவமானப்படுத்துறதும், அப்போ இந்து பக்தர்கள் இதை எல்லாத்தையுமே வந்து கவனித்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஒவ்வொருத்தரோட ஆதங்கமாகவும் கோரிக்கையாகவும் இருக்குது. இதை ஜஸ்ட் இதோட மறந்துட்டு ஓட்டு போடுறப்ப அவங்க கொடுக்குற ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு பண்ணிங்கன்னா, திருப்பி இது திரும்ப 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 நடக்கும். இது நிச்சயமாக நடக்கும். அந்த மோகன்ஜி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா மேம், தமிழகத்தில் போதை கலாச்சாரம்ன்றது அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இதில் வந்துட்டு இந்த காவல்துறை கவனம் செலுத்தாமல் இந்த மாதிரி பொது வெளியில் பேசுகிறவங்களை வந்துட்டு கைது செய்வது எப்படி? இல்லை, அதுதான் இப்போ பாருங்கள், நேற்று திண்டுக்கல்லில் வந்து ஒரு நர்சிங் படிக்கிற மாணவியை காரில் கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு பண்ணிட்டு போயிருக்காங்க. நேற்று தேனியில் வந்து அதிமுக நிர்வாகி ஒருத்தர் வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு வீசிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி லட்சணம் நடந்துகிட்டு இருக்குது. இது நேற்று இன்னைக்கு வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் இந்த ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணுது சட்டமும் ஒழுங்கும் என்ன பண்ணுறது? முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறைக்கு யூடியூப்லேயே என்ன பேசுகிறான், சோஷியல் மீடியாவில் என்ன போஸ்ட் போடுறான், யார் என்ன மீம்ஸ் கிரியேட் பண்ணுறான், இவனை அரெஸ்ட் பண்ணுறது தான் இங்கே தமிழக காவல்துறையோட முழு கவனமும் இருந்துச்சுன்னா, இங்கே தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணமாக இருக்கும்? எப்படி பெட்ரோல் குண்டு அவங்க கைக்கு வருது? என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கீங்க? பெண் தினம் 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 எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம், கூட்டு பலாத்காரம் சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. நீங்களாம் முன்னாடி என்ன சொல்கிறீங்க, வடக்க பாருங்கடா, மத்திய பிரதேச பாருங்கடா, உத்தரப்பிரதேச பாருங்கடா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெளியே நடக்க முடியுதா? பெண்கள் வெளியே போக முடியுதா? பெண்களுக்கு தான் பிரச்சனை, இன்னைக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனை, ஸ்கூலில் இருக்க சிறுமிகளுக்கு பிரச்சனை, அவ்வளவு பாலியல் பலாத்காரம் பிரச்சனை. இது ஒரு அன்பில் மகேஷ் அவர்களோட டிரைவர் வந்து திருச்சியில் ஒரு பெண்ணை வந்து 5 பேரோட சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாரு. எங்கேயாவது வெளியில் வந்துச்சா? ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? அப்போது நீங்கள் என்ன மாதிரியான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? இந்த ஆட்சி முழுக்க 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 இந்த தமிழக பெண்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எதிரான ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என்னை ஏற்றி எவனும் பேசக்கூடாது, என்னை ஏற்றி எவனும் ஒரு ட்வீட் போட்டக்கூடாது, என்னை ஏற்றி எவனும் ஒரு மீன்ஸ் கிரியேட் பண்ண, அவனை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு தமிழக காவல்துறையோட கவனத்தை முழுக்க இங்கே வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் கஞ்சா கடத்துறானுங்க, கள்ளச்சாராயம் விற்கிறானுங்க, பெண்களை கடத்துறானுங்க, பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் நடக்குது, பெட்ரோல் குண்டு வீசுறானுங்க, இந்த லட்சணமாக நடந்துகிட்டு இருக்கு. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி இந்த வார கொலைப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன் டிவியில் இந்த வாரம் இந்த ஸ்பெஷல் வாரம் விசு வாரம்னு போடுற மாதிரி இந்த வாரம் கொலை வாரம் சொல்லி ஒவ்வொரு வாரமும் கொலைப்பட்டியலை போட்டுட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பர்லையும் சேனல்லையும். அப்போ கூட இந்த மாடலுக்கு வந்து ரோசம் வரல, தமிழக சட்டம் ஒழுங்க கையில் வச்சிருக்க முதல்வருக்கு ரோஸ் அவரில், அவர் வந்து எதில் மும்முரமாக இருக்காருன்னா, அடுத்து தாம்புள்ளே எப்படி எல்லாரையும் சரி கட்டி எப்படி துணை முதல்வராக்கலாம் இந்த அப்போ தான் சொல்லியிருக்காரு. மா ஏமாற்றம் இல்லை மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பழுக்கலை வழுக்கலை பழுக்கலைன்னு இருந்தார். இப்போ பழுத்திருச்சு போல இருக்கு. ஏமாற்றம் இல்லை மாற்றம் வருங்கிறாரு. எங்களுக்கு எப்போ மாற்றம் வரபோது? நாங்கள் இந்த தமிழக மக்கள் ஓட்டை போட்டுட்டு எந்த அளவுக்கு ஏமாற்றத்தில் உட்காந்துருக்காங்கிறது தமிழக மக்களுக்கு தான் தெரியும். இந்த லட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியாக இருந்துச்சு மேம் கடந்த ஆட்சி வரைக்கும். இந்த அரங்காவல் நிலையத்தில் துறையில் பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்படி இருந்த அந்த தகவலையும் பாஜக வந்துட்டு கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ. இல்லை, அதாவது அந்த தேவஸ்தானத்தில் இருக்கிற எல்லாரையுமே கம்ப்ளீட்டாக கூண்டோட தூக்கணும். இவங்களோட நாலேஜ் இல்லாமல் இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, எந்த ஒரு விஷயம் ஒரு பொருளாக இருந்தாலும் இதோட தரத்துக்கு இந்த விலை தான் கொடுக்க முடியுங்கிறது ஒரு சாதாரண காய் விற்கிற பூ விற்கிற அக்காவுக்கே தெரியும். ஒரு நெய் இன்னைக்கு நமக்கு 1 லிட்டர் எவ்வளோக்கு வாங்குறோம்? சுத்தமான நெய்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி போய் வாங்கினீங்கன்னா ஒரு 750 ரூபா 800 ரூபா அந்த மாதிரி வருது. இல்லைங்க, நல்ல நாட்டு பசு நெய் சுத்தமான நெய்னா 1000 ரூபா வரைக்கும் வருது 1 லிட்டர். நீங்கள் அங்கே தேவசம் போர்டில் உங்களுக்கு என்ன திருப்பதி தேவஸ்தானத்தில் பணத்துக்கு குறைச்சலா? என்ன குறைச்சலா இருக்குது? எதுக்காக நீங்கள் அவ்வளோ குறைவாக வந்து நான் நெய்க்கு டெண்டர் விடுறீங்க? நெய்க்கு எவன் எவ்வளோ கம்மியாக டெண்டர் கொடுக்குறானோ அவனுக்கு தான் கொடுப்பேன். நான் 100 ரூபா 1 கிலோக்கு தரேன்னா அவனுக்கு கொடுத்துருவீங்களா? நீங்கள் 100 ரூபாய்க்கு எப்பறம் 1 லிட்டர் நெய் கொடுப்பேன்றது நமக்கு அந்த நியாயமான இது வேணாம். அப்போ என்ன இருக்கோ, நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு 900 ரூபா ஒருத்தன் கொடுக்குறான், இல்லை 800 ரூபா ஒருத்தன் கொடுக்குறான்னா அவனுக்கு கொடுக்கலாம். நீங்கள் இவ்வளோ கம்மியான விலையில் வந்து அவனுக்கு டெண்டர் விட்டு அவன் அந்த கம்மியான விலைக்கு என்ன பண்ண முடியும், அந்த நெய்யில் என்னென்ன கலப்படம் பண்ண முடியும், என்ன தேவை இருக்குது? திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பணத்துக்கு ஏதாவது குறைச்சல் இருக்கா? அப்போது இது எதை காட்டுது அப்படின்னா, கோவிலில் இருக்கிற நிர்வாகத்தில் இருக்க அத்தனை பேரும் கடவுள் பக்தி இருக்கிறவங்களாக இருக்கணும்.
ஏனா இன்னைக்கு நம்ம ஒரு நான் இன்னைக்கு என்னோட சாமி மடத்துல ஒரு பூஜை பண்றேனா அந்த ஒவ்வொரு படத்துலயும் கடவுள் இருக்கதா நான் உணர்றேன். நம்ம வந்து அந்த படத்தை ஒரு சுத்தம் பண்றதுல இருந்து அந்த சாமி மடத்தை சுத்தம் பண்றதுல இருந்து அந்த சாமிக்கு ஏத்துற நெய் முதக்கொண்டு சுத்தமானதா இருக்கணும். ஏனா கடவுளுக்கு கொடுக்கிறது தூய்மையானதா இருக்கணும் அப்படின்றது இருக்கும். ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தனை வந்து சாமி மடத்தை க்ளீன் பண்ண சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவான்? படத்தெல்லாம் எடுத்து பறக்க விடுவான், விளக்க மாத்த வச்சு சாமி மடத்தை ஒட்டரடிப்பான். இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நம்மளோட கோவில்கள்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சிலையை க்ளீன் பண்ணணும்னா ஓஸ் வைப்பை வச்சுட்டு அடிக்கிறானுங்க, விளக்க மாற்ற எடுத்துக்கிட்டு இது பண்ணுறாங்க. ஒரு சிலை இருக்குன்னா சிலைக்கு இந்த சிலைக்கு இந்த சிலைக்கும் கயிறு கட்டி வச்சுருக்கிறாங்க. என்ன அவலமாக இருக்குது பாருங்கள், கோவிலெல்லாம் போய் பாருங்கள். அது கோவில் வந்து இறைவன் இருக்கிற இடம். இந்த கோவிலுக்குள்ளே சாட்சாத் எங்களோட பகவானே இருக்காரு, கடவுளே இருக்காருன்னு நம்பிக்கை இருக்கிறவங்கள அங்கே நீங்கள் வேலைக்கு போடணும். அதை விட்டுட்டு இந்த அறநிலையத்துறையில் இருக்கவங்களாகட்டும், அங்கே தேவசம் போர்டில் இருக்கவங்களாகட்டும், இந்த கடவுள் பக்தி இல்லாமல் வேற மதத்தை சார்ந்தவங்களும் உள்ள இருக்கிறதா, கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸும் அதுக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க. அதோட விளைவு தான் இது. அப்ப நீ என்ன பண்ணுவ, உனக்கு தேவை நெய், நெய் வாச அடிக்கிற ஏதோ ஒன்று போட்டு உருட்டி போடு. நம்ம கடவுளுக்கு வருதுன்னு ஐயோ இது எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னு யோசிப்போமா இல்லையா? கடவுள் பக்தி இருக்கவன் இன்னைக்கு நீ என்ன சொல்ல வர, கடவுள் இல்லைன்னு சொல்றது எதுக்கு? இந்த மாதிரி நியாய தர்மம் எதையும் பார்க்காம எல்லா உணவு பொருளையும் கலப்படம் பண்றதுக்கு தானே நீ நியாய தர்மம் இல்லைன்னு சொல்ற? இதனால தானே பாவ புண்ணியம் இல்லைன்னு சொல்ற? இதெல்லாம் பொய்யின்னு சொல்ற? இன்னைக்கு எங்க தர்மம் என்ன சொல்லி கொடுக்குது? இந்த மாதிரியான பாவங்களுக்கு நீ மறுபிறப்படுத்தினாலும் உனக்கு தண்டனை உண்டுங்குது. அப்படியே அதை நம்புறவன் இந்த மாதிரியான ஒரு மாபாதகத்தை செய்வானா? இன்னைக்கு எத்தனை கோடி பேர் வந்து மனசு வருந்தி வேதனை படுறாங்க. நீ சோசியல் மீடியாவை எடுத்து பாருங்க, அவ்வளவு பேர் வேதனை படுறாங்க. இனி திருப்பதி போற எத்தனை பேர் இந்த திருப்பதி லட்டு பிரசாதத்தை வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க அஜெண்டா நிறைவேறிடுச்சா? இதுதானே உங்களோட அஜெண்டா? கோவில்கள் மீதான நம்பிக்கையை சதைக்கிறதானே உங்களோட அஜெண்டா? இதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப தெளிவா. அப்போ கோவில்களை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை வந்து கோவில்களுக்கு எந்த இதுலையும் பணிக்கு அமர்த்தக்கூடாது. இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஏன்னா கோவில்களில் ஒரு நம்ம அந்த இதுக்கு உள்ளேயே நம்ம வந்து செருப்பை வெளியே விட்டுட்டு போகிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த அறநிலையத்துறையில் இருக்கவங்களாம் பாருங்கள், கோவிலுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு ஆஃபீஸு, அதுக்குள்ளே செருப்பை போட்டுக்கிட்டு அங்கே வரைக்கும் அவங்க போகிறது. ஏன் நீங்கள் செருப்பு போட்டுட்டு அது வரைக்கும் போகிறீங்க? எங்களோட கோவிலில் இந்த எல்லைக்கு மேலே செருப்பு போடக்கூடாதுன்னா நீங்கள் மட்டும் எப்படி போட்டுட்டு வரலாங்க? அப்போ கடவுள் பக்தி இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே செருப்பு போட்டுட்டு வருவீங்களா? நீங்கள் லஞ்சு கட்டிட்டு வரீங்க, நான்வெஜ்ஜை கட்டி எடுத்துகிட்டு வந்து கோவிலுக்கு உட்காந்து சாப்பிட்றது என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்க? டெய்லி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? அப்போ நீங்க கோவில்ங்கிறது வந்து, எங்க கோவில் வந்து சும்மா ஒரு ஆபீஸ் கிடையாது. நீங்க நடத்துறதுக்கு ஏதோ ஒரு ஆபீஸ் வந்தமா எடுத்துனது ஒரு குடோன்ல இருக்க மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. மத நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அங்க வேலை கிடையாது, அரசுக்கு அங்க வேலையே கிடையாது. நீங்க தான் சொல்றீங்க நாங்க மதச்சார்பற்ற அரசு, மதச்சார்பற்ற அரசு. மதச்சார்பற்ற அரசுக்கு ஒரு இந்து கோவிலுக்குள்ள என்னங்க வேலை? அது ஒரு ரிலீஜியஸ் இது. அது அங்க என்ன வேலை உங்களுக்கு? வெளியில போங்க. நாங்க பக்தர்கள், நாங்க எடுத்து நடத்திக்கிறோம். அதை எப்படி நடத்துறோம்னு நடத்திக்கிறோம், அதில் என்ன குறைகள் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அதோடு நின்றுக்கோங்க. தயவு செஞ்சு எங்கள் கோயிலை விட்டு வெளியில் போயிருங்க அப்படிங்கிறதா நாங்கள் வந்து எல்லாருமே வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். இதுவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கணும். இந்து பக்தர்கள் அனைவரும் கேள்வி கேட்கணும். எந்திரிச்சு அரசாங்கத்துக்கு நம்ம கோயில்களுக்குள்ளே எந்த வேலையும் கிடையாது. அரசு நம்ம கோயில்களை விட்டு வெளியே போயே ஆகணும். அதுக்கான நேரம் இது. இந்த யுகத்துல சந்திரபாபு நாயுடும் பாஜக வந்து அரசியல் செய்வதா சொல்லப்படுகிறது உண்மைதானா அது? இல்ல, அரசு செய்யறதா இருந்தா இதை பத்தி, அரசியல் பண்றதா இருந்தா இதை பத்தி இன்னும் மோடி அவர்கள் பேசியிருப்பாங்க, இன்னும் அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பாங்க. பெரிய இது வந்து இந்து மக்களோட உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். இது தமிழ், இது வந்து ஆந்திராவோட நின்று போயிறது இல்ல, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்க மக்கள் வந்து அந்த லட்டு பிரசாதத்துக்கும் திருப்பதி கோயிலுக்கு வராங்க. அப்படி இருக்கப்போ இதை இவங்க பேசுறாங்கன்னா இது உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அலையை உண்டு பண்ணி, அதனாலதான் அவங்க அமைதி காக்குறாங்க. நட்டா அவர்கள் மட்டும் வந்து இங்க சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காங்க, என்ன ரிப்போர்ட்டோ அதை எடுங்க, இதுக்கு என்ன ஆக்ஷனோ அதை எடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க எந்த அளவுக்கு நாசுக்கா கையாளணுமோ கையாண்டு இருக்காங்க. ஏன்னா இந்து பக்தர்கள் வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இவனுங்க வந்து அப்படியே அமைதியா போயிட்டே இருப்பானுங்க, மாட்டு மூத்திரம் முடிக்கிறவனுங்க, என்ன பேசினாலும் கேவலமா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. மக்களோட உணர்வு நிலை, அந்த கொதிநிலைக்கும் ஒரு அளவு இருக்கு. பயங்கரமான மன உளைச்சல்லையும் கொதிநிலையிலையும் மக்கள் இருக்காங்க. அப்போ அதில் இன்னமும் நம்ம தூபம் போடக்கூடாது, இது ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து பாஜக நினைக்குது. அதனால தான் வந்து இதில் வந்து பாஜக அரசியல் பண்ணணும்னு நினச்சிருந்தா இதை பெரிய லெவலில் பண்ணியிருக்கலாம். நிச்சயமாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்து பக்தர்களுக்கு அவங்களுக்கான நியாயம் கிடைக்கணும், அதே நேரத்தில் நம்ம தேசமும் அமைதியா இருக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனாலதான் இது எப்படி டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதா வர்ஜினோட வீடியோ பார்த்துருப்பீங்க, இணையத்துல வைரலாகி வந்துட்டு இருக்கு மேம். இதுல வந்துட்டு என்ன பேசியிருக்காருன்னா, சினிமால இருந்து வந்தவங்கலாம் துணை முதலமைச்சர் ஆகிறாங்க, எங்க திருமாவளவன் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அதுதான் அவங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிறப்பே தெரிஞ்சிருக்கு. அவர் பேசினாலும் அவர் சைலண்ட் ஆயிட்டார். அதுக்கப்புறமா கூட்டணி தான் நாங்க இருக்கோம், ஸ்டாலினை சந்திச்சது பிறகு அந்த மாதிரி கருத்து எதுவும் தெரிவிக்க முதல்ல அவரே ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னது யாரு? திருமாவளவன் அவர்கள் தானே பேசியிருக்காரு. அவங்களே போட்டாங்க, அப்புறம் எங்க அட்மின் போட்டாருன்னு டெலிட் பண்ணாங்க, திருப்பி அவங்களே போட்டாங்க.
அப்புறம் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டு வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஒன்றிய அரசு அங்கே டாஸ்மாக் நடத்திட்டு இருக்கு, டாஸ்மாக் நடத்திட்டு இருக்குது இங்கே தமிழக அரசு. தமிழக அரசு கூட தான் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, அதை விட்டுட்டு நீங்கள் கூட்டணியில் இங்கே யார் நடத்திக்கிட்டு இருக்கா டாஸ்மாக் பரலாம்? தமிழக அரசு நடத்திட்டு இருக்கு. இந்த டாஸ்மாக்கு நடத்துகிற மாதிரி மது ஆலைகள்லாம் யார் நடத்திட்டு இருக்கா? திமுக நிர்வாகிகளும் திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் இவங்க தான் வந்து அந்த மது ஆலைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களையே கூப்பிட்டு மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று போடுவேன்னு ஒரு காமெடி பண்ணாரு. அடுத்ததா ஆதவர்ஜன் வந்து என்ன பேசுறாரு, 4 வருஷம் 5 வருஷத்தில் வந்தவங்க சினிமாவில் நடித்தவங்களாம் இன்றைக்கி துணை முதல்வர்னு உதயநிதி அவர்களை நேரடியாக தாக்குறாங்க. அப்படி இருக்கப்ப எங்கள் தலைவர் வந்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே என்ன பாயிண்ட் அப்படின்னா, திமுகவோட சமூக நீதி என்ன அப்படின்னா, என் கூட கூட்டணி இருக்குன்னா நீ எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கணும், உன் எங்கே உட்கார சொல்கிறோமோ அங்கே உட்காரணும், எதில் உட்கார சொல்லணுமோ அதில் உட்காரணும், அதுதான் இவங்களோட சமூக நீதி. நீங்கள் மாமன்னன் படம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த மாமன்னன் படத்தில் முழுக்க முழுக்க அவங்க கட்சியை பற்றி தான் காமிச்சிருப்பாங்க. சமூக நீதியெலாம் வெளியில் தான் பேசுவாங்க அவங்க, அந்த செருப்பை கழட்டி வச்சுட்டு வர மாதிரி அந்த சமூக நீதியெலாம் வெளியிலேயே கழட்டி வச்சுட்டு உள்ளே வந்துடணும். உள்ளே போனால் அவங்களோட நீதி, இவங்க சோஃபாவில் உட்காந்துப்பாங்க, அவங்கள நிற்க வச்சு பேசுவாங்க, இது எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ விசிகாக்குள்ளேயே பல குரல்கள், இல்லை இவர் சொல்கிறது ரொம்ப தப்பு, வட மாவட்டங்களில் வந்து எங்களோட ஆதரவு இல்லாமல் இவங்களால் ஓட்டு வாங்க முடியாதுன்னு ஆதவர்ஜனா சொல்கிறாரு. அதுக்கே அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிற சம்பத்குமார் அவர்களோ சிந்தேச்சரன் ஆகட்டும் இப்போ தவிர இன்னொருத்தர் வரிசையாக எல்லா ஆளாளுக்கும் பேசியிருக்காங்க, விசிகாக்குள்ளேயே பல குரல்கள் கேட்குது. அப்போ இது என்ன அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மதிமுக எந்த அளவுக்கு துள்ளினாங்க, வைகோ எப்படி ரத்தம் தெரிக்க பேசினார்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து அவர் யாராக இருந்தாலும் என்னையை தாண்டி தான் போய் திமுகவை தொடணும்னு அவர் டைலாக் பேசிட்டு நிற்கிறாரு, அந்த அளவுக்கு அவங்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்சியும், எல்லா கட்சியுமே வந்து இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து ஒரு தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த அளவுக்கு கொந்தளிப்பாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்கன்னு தெரியும். இன்னைக்கு இந்த டாஸ்மாக்கெல்லாம் இத்தனை உயிர்கள் போயிருக்கு, இத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. எந்த கம்யூனிஸ்டாக எங்கேயாவது வந்து போராட்டம் பண்ணுறீங்களா பார்த்தீங்களா? கிடையாது. அவங்களாம் வந்து திமுகவோட பி டீம் சி டீம் அந்த கோட்டு படத்தில் சொல்கிற மாதிரி பிளான் ஏ பிலாம் கிடையாது, பிளான் இசட் வரைக்கும் என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி இவங்கள்ட்ட டீம் ஏ பிலாம் கிடையாது, டீம் இசட் வரைக்கும் வச்சுருப்பீங்க. எங்கே இருக்கீங்க யாருன்னே தெரியாது, ஆனால் எல்லாருமே இவங்களோட கைகூலிங்க, எல்லாம் அப்படியே அழகாக அங்கங்கங்கே இருப்பாங்க. டீம் தான் கட்சி தான் வேறு வேறையாக இருப்பாங்க, ஆனால் இங்கே தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாங்க. இவங்க எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்கிப்பாங்க. எந்த தொகுதியில் நிற்கணுங்கிறத முதற்கொண்டு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா இதை வன்னியரசு அவர்களே சொல்லியிருக்காரு, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கலைஞரே பேசியிருக்காருன்னு. இதுதான் இவங்களோட சமூக நீதி. இப்போ கூட பாருங்கள், ஆதவர்ஜனுக்கு யார் பதில் சொல்கிறார் பாருங்க, ஆர் ராசா பதில் சொல்கிறாரு. ஏன்னா இந்த பட்டியலினத்துக்கான ஒரு பிரதிநிதி பேசுகிறாங்கன்னா அங்கே பட்டியலினத்தை சேர்ந்து ஒருத்தர் பேசணும். எப்படி பாருங்க, ஆனால் இவங்க வந்து நாங்கள் ஜாதியெலாம் பார்க்கவே மாட்டோம், நாங்கள் தான் சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லி இவங்க வெளியில் பேசுவாங்க. அதையும் நீங்கள் நம்பணும், இது நம்மளோட தலையெழுத்து. இல்லை திருமாவளவு தனித்து செயல்படணும்னு ஆசை இருக்காம மேன ஆதவர்ஜின் கருத்துக்கானதுல ஒரு பதில் இல்லை, ஒரு விளக்கமும் இல்லை, அவர்கிட்டையும் ஏற்றுக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சொல்லுங்க. திருமாவளவன் அவர்கள் தான் விளக்கம் சொல்லணும், ஏன்னா அவரே வந்து பேசியிருக்காரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அதே ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாரு, இதே பாருங்க ஆந்திராவில் பாருங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க, சந்திரபாபு நாயுடு வந்து முதல்வராக இருக்கிறாரு, அடுத்து அந்த அவருக்கு வந்து பவன் கல்யாணுக்கு வந்து துணை முதலமைச்சரை கொடுத்துருக்காரு, அது போல் இங்கே வந்து திருமாவளவனுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க தலைவருக்கு கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அப்போ இதுக்கான பதில் என்னன்றதை திருமாவளவன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தான் சொல்லணும். ஏன்னா இவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் சமூக நீதி காவலர்கள்னு சொல்லிட்டு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க சமூக நீதியை காக்குறாங்க அப்படின்றத நம்ம போக போக இவங்களோட ஆக்ஷன்ல இருந்து தான் பார்க்கணும். திமுகவினர் தான் மது ஆலையை நடத்துகிறாங்கன்னு நாம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவரு கடந்த வாரம் கூட டிஆர் பாலு அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு மேம், நாங்களாம் யாரும் மது ஆலையெல்லாம் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி பார்க்கலாம்? வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் மொத்த மொத்தமாக எத்தனை மது ஆலைகள் இருக்கு, மது ஆலைகளோட ஓனர்கள் யாருன்னு கனிமொழி அக்கா சொல்லலையே அவர் இன்டர்வியூவில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எங்களோட திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளோ எங்களோட உறவினர்களோ யார் வந்து மது ஆலைகளை நடத்துகிறாங்களோ எல்லாத்தையும் மூடிடுமோ அப்படின்னு கனிமொழியக்காவே சொல்லலையா? ஏங்க இது என்னங்க, ஊர் எறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் ஒரு இது தேவையாங்கிற மாதிரி இவங்க தான் நடத்துகிறாங்கன்றது ஊருக்கே தெரியும். இந்த இவங்க சசிகலா மேடம் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க, அவங்களே இப்போ அங்கே இதுலேருந்து வெளியே போயிட்டாங்க. மற்றபடி எல்லாமே இவங்க திமுகவிலேருந்து தான் நடத்துகிறாங்க. இந்த அத்தனை மது ஆலைகளையும் இதுலேருந்து வர அநியாய கொள்ள முதற்கொண்டு இவங்களோட தான். இன்னொன்று நீங்கள் பாருங்கள், இந்த கள்ளச்சாராயம் இவங்க சொல்கிறாங்க, ஐயோ டாஸ்மாகை மூடிட்டோம்னா கள்ளச்சாராயம் அதிகமாகிடும், கள்ளச்சாராயம் அதிகமாகிடுச்சுன்னா உயிரிழப்பு. உங்களுக்கு தமிழக மக்கள் மேலே இளைஞர்கள் மேலே உண்மையாலுமே அவ்வளோ அக்கறை இருந்தா எதுக்கு இவ்வளோ அநியாய விலை வச்சு விற்கிறீங்க டாஸ்மாகில்? அதோட கொள்முதல் விலை எவ்வளோ வருது? 25 ரூபாயோ 30 ரூபாயோ வருதுன்றாங்க. ஆனால் நீங்கள் விற்கிறது எத்தனை விலை விற்கிறீங்க? இது இல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வேற எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறீங்க கணக்கில் இல்லாமல். அதுக்கு எவ்வளவோ போராடி எவ்வளோ வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வீடியோலே தெளிவாக டாஸ்மாகில் இருக்க ஸ்டாஃப் சொல்கிறாரு, நீங்கள் எங்கே வேணால் போய் போட்டுக்கோ, வீடியோவே போட்டுக்கோ, நான் கொடுக்கணும், மேலே இருக்கவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு டாஸ்மாகில் எத்தனை 100,000 ரூபா வருமானம் ஆகுது, அத்தனை 100,000க்கும் இப்போ ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபான்னு வச்சா இது எவ்வளோ பெரிய ஒரு ஊழல் நடந்துகிட்டு இருக்குது கண்ணுக்கு தெரியாமல். இதை பற்றி யார் பேசுகிறா? அப்போ இவங்களுக்கு டாஸ்மாக் மூலயமா இப்படி பல வகையில் வருமானம் வந்துட்டு இருக்கப்ப அந்த டாஸ்மாக் எப்படி மூடுவாங்க? உண்மையாலுமே உங்களுக்கு இளைஞர்கள் மேலே அக்கறமாக இருந்தால் டாஸ்மாகில் இருக்க சரக்கு விலையை குறைச்சி கொடுங்க, அப்போயும் அவன் கள்ளச்சாராயத்தை குடிக்க போகிறான்.
இந்த வேலை காசு கொடுத்து வாங்க முடியலன்னு தானே அவன் போய் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நீங்க அந்த விலையை குறைச்சு கொடுங்க, நீங்க கொள்ளலாம சம்பாதிக்கணும், அதுக்கு இதுல ஊர்பட்ட விலையை வச்சு விற்பீங்க. ஆனா நீங்க வந்து இல்ல டாஸ்மாகை மூடிட்டா வந்து இளைஞர்கள் வந்து கள்ளச்சாரம் குடிச்சது போயிருவோம் அப்படின்னு இதுக்கு ஒரு சப்ப கட்டுக்கட்டுறீங்க. ஓ மக்கள்கள் எல்லாம் நீங்க என்ன ஒண்ணுமே தெரியாதவங்க ஏமாளிகள் முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்றது ஒண்ணு புரியல. இல்ல திருமண அவர்களின் கருத்து என்னவா இருக்குன்னா, மாநில அரசு வந்துட்டு மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்க கிடையாது. மத்திய அரசு இந்தியா முழுக்க அமல், அப்ப நீங்க சொல்லிருங்க முழுக்கவே இங்க மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதான் நாங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மத்திய அரசு வந்து தேசிய கல்விக் கொள்கை திட்டம் தான் நாங்க ஏத்துப்போம், மத்திய அரசு நீட்டை கொண்டு வரதா நாங்க ஏத்துக்குவோம், மத்திய அரசு யூசிசி கொண்டு வரதா நாங்க ஏத்துக்குவோம், மத்திய அரசு சிஏஏ கொண்டு வரதா நாங்க ஏத்துக்குவோம். இதுக்கெல்லாம் நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. நாங்க மாநில ஆட்சி சுயாட்சி எங்களுக்கு முதுகெலும்பு இருக்க ஆட்சிங்கிறீங்க. இதுக்கு மட்டும் எதுக்குங்க மத்திய அரசு உங்களுக்கு இது பண்ணணும்? இந்த மது ஒழிப்பு மது விலக்குன்னு சொல்லியிருக்கேன், அது யாரோட இதுல இருக்கு? மாநில பிரிவுல இருக்கு. மாநில ஆட்சி யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. கல்வி யார்கிட்ட இருக்கு? கல்வி பொதுப்பட்டியல இருக்குங்க. கல்வி பொதுப்பட்டியலில் இருக்க கல்வியை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு கிடக்கிறீங்க. நீட்டு வரக்கூடாது, நீட்டு வரக்கூடாது, இந்தியா முழுக்க நீட்டு இருக்கு. நீங்கள் இன்னமும் மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே மாநில பட்டியலில் இருக்குது மதுவிலக்குங்கிறது, அதை நீங்கள் கொண்டு வர முடியாதா? ஒரு கையெழுத்து போட்டால் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துடலாம். எதுக்கு இதுக்கு மத்திய அரசை நீங்கள் எதுக்கு வலியுறுத்துறீங்க? அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து மத்திய அரசை நம்பி தான் இங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. மத்திய அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சிச்சுன்னா அதுக்கு அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அதை பேரை மாற்றிக்கிட்டு அவங்க ஜல்ஜீவன் திட்டம்னு கொண்டு வருவாங்க. அதை பேரை மாற்றி உங்கள் அப்பா பேரை வச்சுக்குவீங்க. அவர் வந்து அங்கே பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு கொண்டு வருவார். அதை நீங்கள் பேரை மாற்றி கலைஞரின் கனவு திட்டம்னு சொல்லி வீட வச்சுக்குவீங்க. இவர் ஆர்எஸ் பாரதி கூட பேசியிருக்காரு, அம்மாவே இல்லை அம்மா உணவாக எதுக்கு அப்படிங்கிறாரு. ஏன் கருணாநிதியே இல்லை, நீங்கள் எதுக்குங்க கருணாநிதி பேரில் இவ்வளோ நடத்திட்டு கொண்டு வந்துருக்கீங்க? இப்போ கூட கலைஞரின் கனவு வீடு திட்டம் எதுக்கு தெருவு தெரு அவருக்கு செலவு வச்சுருக்கீங்க? எதுக்கு அவருக்கு இப்படி நினைவில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கருணாநிதி கலைஞர் நூலகம் எல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. கலைஞருக்கு எதுக்கு நாணயம் வெளியிடுறீங்க? அப்போ இல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? என்ன இந்த மாதிரி திராவிட மாடல் அரசு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் இதில் விஷயம். தொடர்ந்து பேசவும் பல்வேறு சிறப்பான தகவலை கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி.